அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருள் பெயர் போற்றி ஆரம்பிக்கின்றோம். அன்பிற்கினிய மூன் டிவி நேயர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மிக சிறப்பான முறையிலே தெளிவான விரிவான சட்ட விளக்கங்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே தெளிவுபடுத்தி தரக்கூடிய ஷரிய சட்டங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சியிலே மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபிஸ் முஹம்மது சுல்தான் பாக்கவி ஹசரத் அவர்கள் நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? தொழுகை என்ற தலைப்பின்கள் தாங்கள் விளக்கம் தந்துட்டு இருக்கீங்க. அந்த அடிப்படையில் இப்போ குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் தொழுகையை எப்படி நிறைவேற்றுவது, அது சம்மந்தமாக விளக்கம் தாருங்க. இப்போ குர்ஆன் ஓத தெரியாதவங்க இருக்கிறாங்க, அவங்க தொழுகையில் வந்து புதுசாக வர்றாங்க, முஸ்லீமானவங்களாக இருக்கலாம், இல்லை சின்ன வயசுக்காரங்களாக இருக்கலாம். அதன் காரணத்தினால அவங்களால முதல்ல குர்ஆன் ஓதி பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். தொடர்ந்து பார்ப்போம். ஒரு நேர் இருக்காங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? பழனியிலேருந்து கபார் கான். உங்களுடைய டிவி வால்யூமை முழுமையாக கம்மி பண்ணிக்கோங்க முதல்ல. கம்மி பண்ணிட்டீங்களா? கம்மி பண்ணிட்டேன். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? ஹாஜத் நபில் எந்த நேரம் வேண்டாலும் தொழுகலாமா? சரி, அதற்கு முழுமையா விளக்கம் தருவாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது வஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். பொதுவாகவே மற்ற விஷயங்களை கொண்டு உதவி தேடுவதில் இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியிலேயே சில ஒரு மாற்று கருத்துக்களும் கருத்து வேறுபாடுகளும் இருந்தாலும் தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவதில் எல்லோரும் ஏகோபித்து கருத்து சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஒபுதவு இலைஹி அல் வசீலத்த, அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹுக்கும் உங்களுக்கும் மத்தியிலே ஒரு இடை சாதனங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இடை சாதனம் என்றால் அல்லாஹின் பக்கம் உங்களை சேர்க்கக்கூடிய சில காரியங்களை வைத்துக் கொள்ளுங்கள். அதில் ரொம்ப முக்கியமாக இருப்பது தொழுகைதான். காரணம், அல்லாஹுவோடு தொழக்கூடியவன் பேசக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹு தாலாவுனுடைய அரிசனுடைய அல்லாஹுனுடைய காலுக்கு கீழாக சஜதா செய்யக்கூடியவனுடைய தலை இருக்கிறது என்பதாக எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் ஒரு தேவை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு சிறந்த வழி தொழுகையை கொண்டு நிறைவேறுவது. ஒரு இறைநேசர் அவர் வண்டியில் ஒரு குதிரையில் போகிறாங்க. போகும் பொழுது அந்த குதிரை கொஞ்சம் முரண்டு பிடிக்குது. அப்போ உடனே அவங்க இறங்கி ரெண்டரை காய் தொழுதுட்டு திருப்பி ஏறுறாங்க. குதிரை சரியாயிடுச்சு. அப்போ கேட்டாங்க, என்ன விஷயம் இந்த ஒரு புதிய விதமாக நீங்கள் செய்கிறீங்களே? இப்போ அவங்க சொன்னாங்க, அல்லாஹால எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய சில தவறின் காரணம் அல்லாமல் தரமாட்டான். இந்த மாதிரி எனக்கு குதிரை முரண்டு படுகிறது என்று சொன்னால் அல்லாஹு தாலாவோடு நான் கொண்டிருக்கக்கூடிய ஏதோ விதமான ஒரு நெருடலின் காரணத்தினால தான் இருக்கும், அதை நான் சரி செய்வதற்கு தான் நான் தொழுதேன்னாங்க. இந்த அடிப்படையெல்லாம் பார்க்கும் பொழுது ஹாஜத் நஃபிலுங்கிறது எல்லா நேரத்திலையும் தொழலாம். அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரம் என்பது கிடையாது, குறிப்பிட்ட ரக்காத்துகளில் முடிக்க வேண்டும் என்றும் கிடையாது. ரெண்டு ரெண்டாக தொழுவது என்பது சிறந்ததாக இருக்கிறது. ஆனால் ஹாஜத் நஃபிலுக்காக நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரங்கள் ஹராமான மக்ரூஹு தஹ்ரீம் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்து நேரங்களில் இருக்கக்கூடாது. சாதாரணமாக சுபுஹ் தொழுகைக்கு பின்னாடி சூரியன் உதிக்கும் வரை, சூரியன் உதித்ததிலிருந்து ஒரு ஈட்டியின் அளவு வரும் வரை, சூரியனுடைய உச்சியிலே சூரியன் இருக்கக்கூடிய நேரத்தில், அசர் தொழுகைக்கு பிறகு, இவ்வாறு மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய நேரம் அல்லாத மற்ற நேரத்தில் தாராளமாக நாம் தொழலாம். அதற்கென்று நாம் அல்லாஹு தஆலாவிடத்திலே தனி அந்தஸ்தையும் பெறுவோம். எந்த காரியத்திற்கும் அவ்வாறு செய்வது சிறந்த ஒரு நல்ல காரியமாகவும் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தந்தியிருந்து மற்றொரு நேயர் இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க நத்தத்திலிருந்து ஹபீதா பேசுறோம். சரி, உங்களுடைய கேள்வி என்னமா? தெராதி தொழுகை தெரியாதவங்க இருக்கிறாங்க. சரி, தெருங்கவங்களோட சேர்ந்து எல்லாரும் பெண்கள்லாம் தொழுகலாமா? சரி, அலந்தர கைவா சூரா தெரியும், அதுக்கடுத்து குர்ஆன் தெரிஞ்ச அளவுக்கு நம்ம ஓதி தொழுகலாமா? சரி சரி, ரெண்டரை காயத்துக்கு ஒருக்கா உட்கார்ந்து ரெண்டரை காயத்துக்கு ஒருக்கா நின்றுக்கிட்டு தொழுகலாமா? சரி, அதற்கு விளக்கம் தர்றாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இப்போ நாம் ஷாபானுடைய மாசத்துல இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜவ மாசத்திலேயே ரமலானை பற்றிய சிந்தனையில வந்துடுவாங்க. இப்போ அந்த சிந்தனையின் அடிப்படையில் ஒரு சகோதரி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. தராவீஹ் தொழுகையில
நாம் ஓத தெரியாம இருந்தா குர்ஆன் முழுவதும் ஓத தெரியாது, ஒரு ஒல்லுஹாவிலிருந்து கடைசி வரைக்கும் கூட ஓத தெரியாது. இப்படி இருக்கும் பொழுது நாம் ஓத தெரிஞ்சவங்களோட பின்னாண்டு தொழுதுக்கலாமா, ஒரு கேள்வி. அதை தொட்டு இன்னொரு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, நமக்கு அலம் தர கைப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன சூறாக்கள் தெரியும், அதை ஓதி தொழுது கொள்ளலாமா? தாராளமா தொழுது கொள்ளலாங்க. சாதாரணமாக ஹனஃபி மதுஹப் பிரகாரம் ஒருவர் தொழுகைக்கு பின்னால் நின்று விட்டால் அவர் அவ்வாறே அவர் இமாமை பின்பற்றி தொழுது கொண்டால் போதுமானதாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஒருவர் அவ்வாறு நின்று தொழுதாலே போதும், இல்லை ஒருவர் தனியாக வீட்டிலே தொழுகிறார் என்றாலும் அலம் தர கைஃபாவிலிருந்து அவர் தொடங்கி குலோத் ரபின்னாஸ் வரைக்கும் முடிச்சாருன்னு சொன்னா 10 ரக்காத்துகள் அவரால் தாராளமாக தொழ முடியும். மீண்டும் அந்த 11வது ரக்காத்திலிருந்து, அதாவது 5வது சலாத்திலிருந்து மீண்டும் அவர் அலம் தர கைஃபாவை ஓதிவிட்டு அவர் அந்த 20 ரக்காத்துகளை தாராளமாக தொழுது கொள்ளலாம். இல்லை அவருக்கு அதுவும் தெரியாது, ஒரு குலுஹுவல்லாஹ் ஆஹத் சூரா தான் தெரியும், இல்லை சூரத்துல் ஃபாத்திஹா தெரியும், ஒரு இன்ன ஆத்தினாக்கள் கௌசர் தெரியும், அதை வைத்து கூட தாராளமாக தொழுகலாம். ஜமாத்தோடு தொழுவது என்பதற்கு ஒரு ஹனஃபி மதஹபை சார்ந்தவர்களுக்கு என்ன தேவையில்லை, பின்னாடி நம்ம சூறாக்கள் ஓத வேண்டும் என்று தேவையில்லை. ஷாஃபி மதஹப் பிரகாரமும் பார்த்து கொண்டால் சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் ஓதிவிட்டால் போதுமானது. எல்லாருக்கும் பொதுவாக சூரத்துல் ஃபாத்திஹா ஏறக்குறைய மனப்பாடமாக இருக்கும், இல்லை என்றாலும் 1-2 நாட்களிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை மனப்பாடம் ஆக்கிவிடவும் முடியும், அதனால் தாராளமாக தொழுவலாம். அடுத்ததாக தராவீகில நாம் உட்கார்ந்து தொழலாமா? தராவீக் என்ற வார்த்தையே ஒரு இலைப்பாறுதல் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது தாங்க. சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, 4 ரக்கா தொழுவாங்க, 2 ரக்கா தொழுவாங்க, உடனே தொடர்ந்து தொடர்ந்து 20 ரக்காத்துகளை ஒன்றா தொழ மாட்டாங்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருவாங்க. இன்னைக்கு நம்ம சாதாரணமாக பார்ப்போம், ஒரு 2 ரக்காத்து முடிஞ்சோன்னு நம்ம தஸ்பீகள் ஓதுறோம் தராவீகில, அந்த நேரத்தில் சில பேர் சம்மணம் கட்டி உட்காருவாங்க, சில பேர் காலை கொஞ்சம் நீட்டிட்டு திருப்பி மடக்குவாங்க கிபிலா பக்கம் அல்லாத ரீதியில். இதெல்லாம் நாம் தவறு சொல்லக்கூடாது. காரணம் சஹாபாக்கள் காலத்திலேயும் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, சாதாரணமாக உட்கார்ந்து ஒரு ரெஸ்ட் எடுத்து விட்டு திருப்பி அவங்க உற்சாகத்திற்காக எந்திரிப்பாங்க. இந்த அளவுக்கு தராவீக்கும் இந்த ரெஸ்ட் என்பதற்கும் உண்டான ஒரு தொடர்பு இருக்குது. அந்த அடிப்படையில் ஒருத்தவங்களுக்கு ஒரு 2 ரக்காத்து நின்று தொழ முடியுது, அதற்கு பிறகு முடியலன்னா தாராளமாக உட்கார்ந்து தொழலாம். சுன்னத் தொழுகை என்பது அதற்காக வேணும் நிற்க வேண்டும் என்பது நம்ம ஃபர்லு தொழுகை அளவுக்கு கிடையாது. அதன் காரணத்தினால் தாராளமாக உட்கார்ந்து தொழுகலாம். பிறகு ஒரு உற்சாகமும் ஒரு தெம்பும் வந்துவிட்டால் மீண்டும் எழுந்து கூட தொழுது கொள்ளலாம். இந்த ரெண்டுலையும் எந்த தவறும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான வணக்கம் தெரியுது. மற்றொரு நேர் இருக்காங்க, யாரு பாப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சேலத்துல இருந்து அனிஷா பேசுறேங்க. சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்னமா? நம்ம தொழுகை தொழுது முடிச்சுட்டு ஃபாத்தியா ஓதும் போது இப்ப காத்து போயிடுச்சுன்னா இப்ப அந்த தொழுகை கூடுங்களா, இல்ல அந்த ஃபாத்தியா ஏத்துக்கப்படுமா? அதற்கு விளக்கம் தர்றாங்க, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. தொழுகைக்கு முழுவதும் நமக்கு என ஒழுவு இருக்கணுங்க. ஒழுவு முறியக்கூடிய எந்த காரியமும் தொழுகைக்கு உள்ளாலே வரக்கூடாது. தொழுகை முடிந்தவுடன் ஒருத்தவங்களுக்கு தொழுகை ஒழுவு முறியக்கூடிய ஏதாச்சும் ஒரு காரியம் நடந்துருச்சு, அவங்களுக்கு முன்பின் துவாரத்தில் ஏதாச்சும் காற்று பிரிந்து விட்டது, மற்ற ஏதாவது வந்து விட்டேன்னு சொன்னால் அதனால் ஒழுவு முறிஞ்சிடுமே தவிர அந்த தொழுகைக்கு பின்னால் செய்யக்கூடிய எந்த அமலுக்கும் ஒழுவு என்பது தேவையில்லை. மற்றபடி தவாப் செய்யறதுக்கு ஒழுவு தேவை, இப்படி சில முக்கிய காரணங்கள் இருக்கு. தொழுகைக்கு அடுத்ததாக நம்ம உட்கார்ந்து ஒரு ஃபாத்தியா சூரா ஓதுறோம், ஒரு குல்லுஹுவல்லாஹ் ஆஹத் ஓதுறோம். காரணம் தொழுகை எவ்வாறு நமக்கு துவாவாக அமைந்திருக்கிறதோ அது போன்ற சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு ஒரு பேரு சூரத்து துஆ. பல முன்னோர்களும் நம்ம என்ன செய்வாங்க, சாதாரணமா அதிகமான நேரங்களில் தொழுகை முடிந்தவுடன் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதக்கூடிய பழக்கம் வைத்திருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் ஓதுனா அந்த ஃபாத்திஹா குல்லுஹுவல்லாஹ் மற்ற சூராக்கள் ஓதுவதற்கு தொழுகைக்கு தேவையான அதே ஒழு இங்கு கட்டாயம் கிடையாது. ஒழுவோடு எந்த எல்லா காலத்திலையும் இருப்பது சிறந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யுதாவிமு அலல் உலூஇ இல்லல் முஃமின். முஃமின்கள் தான் ஒரு அல்லாஹு தஆலாவுடைய ஒழுவோடையே அவர்களுடைய காலத்தை கழிப்பார்கள், முஃமின்கள் எல்லா நேரத்திலையும் ஒழுவோடு இருப்பார்கள் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒழு தொழுகை அல்லாத நேரங்களில் சுன்னத்தாகவும் விரும்பத்தகுந்தாகவும் இருக்கிறதே தவிர கட்டாயமாக பருள் என்ற அடிப்படையில் ஒழு இருந்துத்தான் ஆக வேண்டும் என்று இல்லை. தாராளமாக தொழுகைக்கு பின்னால் ஒழு முறிந்துவிட்டால் நாம் உடனே ஒழு செய்துவிட்டும் நாம் ஓதலாம். இல்லை என்றால் நமக்கு அசௌகரியங்கள் இருந்தால் சூரத்துல் ஃபாத்திஹா மற்ற துஆக்களை ஓதிவிட்டு நாம் தாராளமாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தெரிஞ்சது. மற்றொரு நேர் இருக்காங்க, யாரும் பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம். வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். யார், எங்க இருந்து பேசுறீங்க? முகமது சலீம், வேலூர் மாவட்டம். சரி, உங்களுடைய கேள்வி என்ன? சாஃபி மதத்துல இருக்காங்க. சரி,
அனசின் மதபுல இருக்கிற பள்ளியவாசல ஜனாதாத்து சொல்லுறோம். சரி, அவங்க வந்து சண்டே ஒருமுறை கட்டிட்டு நாலு முறை வார்த்தையில சொல்லுவாங்க. ஷாஃபில வந்து நாலு முறை தப்பீர் காட்டணும், அதே செய்யலாமா இல்ல அவங்க மாதிரி நம்ம தூங்கணுமா? சரி, அல்லம்பு சுரா முடிஞ்சவன்னு நான் போய் சேர்றோம். அது மாதிரி போய் சேர சொல்ல துணை சுரா ஓதினத்துல இருந்து நாங்க போய் சேர்றோம். அப்ப வந்து நான் ஃபுல்லா அல்லம்பு சுறாவை ஓதணுமா தனியா மனசுக்குள்ளே, இல்ல அவ கூட சேர்ந்து அதையே தொடர்ந்து ஓதிக்கலாமா? அதுக்கு விளக்கம் தர்றாங்க சகோதரர் அவர்கள். ரெண்டு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஒரு ஜனாதா தொழுகைக்கு போறோம், ஒரு ஹனஃபி மதுகு பிரகாரம் அங்க ஜனாதா தொழுகை நடக்கிறது. இப்போ நாம் ஷாஃபி வழியை பின்பற்றக்கூடிய அந்த ஹதீஸ் ஆதாரங்கள் பிரகாரம் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி சொன்ன ஆய்வை பின்பற்றக்கூடியவங்களா இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யறது? நாம் அவங்களுக்கு தோதுவா நடந்துக்கிறதா, அல்லது நாம் நம்ம ஷாஃபி மதுகுல எப்படி சொல்லப்பட்டிருக்குதோ இரு கைகளையும் உயர்த்தக்கூடியது, அடுத்தது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும், ஹனஃபி மதுகுல சனா ஓதுவாங்க, இவ்வாறு அதுக்கு பிறகு செலவாத்து மற்றதெல்லாம் ஒரே போன்று இருந்தாலும் கைகளை உயர்த்தி தக்பீர் கட்டக்கூடிய ஒரு சுன்னத்தான முறை தான் ஷாஃபி மதுகுவிலே ஆய்வு பிரகாரம் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ என்ன செய்யறது? தாராளமாக நாம் ஷாஃபி மதுகு பிரகாரமே ஹனஃபி இமாமை பின்பற்றி தொழுது கொள்ளலாம். அதில் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. பொதுவாக மதுகப் என்பது ஒருவர் இன்னொருவரை முரண்டு பிடித்து கொண்டோ இல்லை எதிர்த்து கொண்டோ இருக்கக்கூடிய ஒன்று கிடையாதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த நான்கு விதமான செயல்கள் இருந்தால் அதில் ஏதோ ஒன்றை எடுத்துக்கொண்டு மீன்றையும் மீதி மூன்றையும் புறந்தள்ளக்கூடிய ஒரு அவல நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹால ஒரு ஹிக்மத்தான முறையில் செய்த ஒரு முறை தான் மதுகப் என்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தக்பீர் உயர்த்தி கட்டியிருந்தால் அதுவும் இந்த உலகத்தில் கியாமத்து வரை நடைபெற வேண்டும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தாமல் கட்டியிருந்தால் அதுவும் இந்த உலகத்தில் நடைபெற வேண்டும் என்ற அடிப்படையில் சுமூகமாக எந்த மதுகபும் மற்றொரு மதுகபை எதிர்க்கவோ இல்லை என்றால் அவருடைய ஆய்வை குறை சொல்வதாகவோ நீங்க பார்க்க முடியாது. காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒற்றை மனிதரிடம் வந்த இருவிதமான செயல்களை எது நல்லது என்பதை ஆய்வு செய்வதனுடைய முடிவுதான் மதுகபுகள். ஒரு பால் இருக்கிறது என்று சொன்னால் அதிலிருந்துதான் தயிர், மோர், வெண்ணெய், நெய் வருகிறது. ஆனா அந்த தயிரை பார்த்துட்டு இது பாலான்னு நம்ம கேட்க மாட்டோம். ஒரு நெய்யை பார்த்துட்டு இது பாலான்னு கேட்க மாட்டோம். பால் தயிரா இருக்குதா மோரா இருக்குதான்னு நம்ம கேட்க மாட்டோம். ஆனா அந்த பால்ல இருந்து அந்த நாலு வருது. இது போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்துதான் நான்கு மதுகபுகளும் வந்தது. இதுல எந்த விதமான சண்டைகளோ சச்சரவுகளுக்கோ இடமில்லை. அந்த அடிப்படையில ரெண்டு பேருனுடைய ஆய்வின் பிரகாரம் அவரவர் அவருடைய மதுகப் பிரகாரம் தொழுது கொள்ளலாம். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஹனஃபி மதுகப் மக்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு தக்பீர் கட்டும் போது உயர்த்தி கட்டினால் அவர்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் என்றால் அதையும் மார்க்கம் சொல்லி தருகிறது. அது போன்ற இடத்துல நம்ம தக்பீர் கட்டாம கையை இப்படி வச்சுக்கிட்டு நம்ம வாயால தக்பீர் சொல்லிக்கிட்டா போதும். சூரத்துல் ஃபாத்திஹாவை நம்ம முதல் தக்பீர்ல ஓதிக்கணும், ரெண்டாவது தக்பீர்ல ஓதிக்கணும். காரணம், அந்த மக்கள் குழம்பி விடக்கூடாது. அவர்களுக்கு முழுமையான மார்க்கத்தினுடைய எல்லா விதமான அறிவும் தெரியாததின் காரணத்தினால் அவர்கள் வித்தியாசமாக நம்மை கருதி விடக்கூடாது என்ற அளவுக்கு கூட ஹனஃபி மதுகபுக்காரர்கள் ஷாஃபி மதுகபு பிரகாரம் தொழுவதையோ, ஷாஃபி மதுகபுக்காரர்கள் ஹனஃபி மதுகபோடு சேர்ந்து தொழுவதையோ எந்த மதுகபும் எதிர்த்ததில்லை. நாம் நம்முடைய மதுகபின் பிரகாரமே தொழுது கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டாங்க, தொழுகையில நம்ம நிக்கிறோம், நம்ம போய் சேரும் பொழுது இமாம் ஃபாத்தியா சூராவை முடிச்சுட்டாங்க, அதுக்கு பிறகு ஏதாச்சும் ஒரு சூரா ஓதுறாங்கன்னு இப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம போய் முதல்ல நிக்கிறோம்னு சொன்னா நமக்கு சூரத்தில் ஃபாத்தியா ஓதுவது கடமைங்க. ஷாஃபி மதுகு பிரகாரம் ஃபாத்தியா ஓதணும், ஹனஃபி மதுகு பிரகாரம் இமாமோடு சேர்ந்து கொண்டு தக்பீர் கட்டிவிட்டு அமைதியாக நின்று கொண்டால் போதும். சனா ஓதிவிட்டு அமைதியாக நின்றுக்க வேண்டியதான். இப்போ ஒரு ஷாஃபி மதுகபை பின்பற்றக்கூடியவங்க, இப்போ கேட்ட கேள்வி கேட்டவங்க ஷாஃபி மதுகு பின்பற்றக்கூடியவங்க, இப்போ அவங்க என்ன செய்யணும்? ஃபாத்தியா சூராவை தான் ஓதணும். ஒஜ்ஜகத்து ஓதிவிட்டு சூரத்தில் ஃபாத்தியா ஓத முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் அவங்க சூரத்தில் ஃபாத்தியாவே ஓதாமல் போனால் அவங்க தொழுக கூடாமல் போயிடும். அப்போ என்ன செய்யணும்? ஒஜ்ஜகத்து ஓதுவதற்கு நேரம் இல்லை என்றால் சூரத்தில் ஃபாத்தியாவுக்கே நேரடியாக போயிடணும். நம்ம ஓதிட்டு இருக்கிறோம், ஈயாக்க நாபுது ஓதும் பொழுது இமாம் ருக்குவுக்கு போயிட்டாரு, அவர் ருக்கு விட்டு எந்திரிச்சிருவாருன்னு தெரிஞ்சா நம்ம அதுக்கு முன்னாடி ருக்குவில் போய் சேர்ந்துக்கணும். நம்ம எவ்வளவு அளவு நம்மளால் ஃபாத்தியா சூரா ஓத முடியுமோ ஃபாத்தியா சூராவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நாம் போய் சேரும் பொழுது அவர் ஃபாத்தியாவை முடிக்கிறார், ஒரு நீண்ட சூரா அவர் சஜதா சூராவையோ மற்றதையோ அவர் தொடங்குகிறார் என்றால் தாராளமாக நாம் உஜ்ஜகத்து ஓதிவிட்டு அதற்கு பிறகு சூரத்தில் ஃபாத்தியாவும் ஓதிவிட்டு அவரோடு நாம் சேர்ந்து கொள்ளலாம். ஆக மொத்தம் தொழுகையிலே நாம் சேரும் பொழுது ஒவ்வொரு தொழுகையிலும் ஃபாத்தியா சூரா ஓதப்பட வேண்டும். ஃபாத்தியா சூரா ஓத முடியாத நெருக்கடி நம்முடைய நேரத்தின் காரணமாக வந்தால் பிரச்சனை இல்லை,
சின்ன சூரா ஓதுவதின் காரணத்தினாலேயோ வஜ்ஜஹத் ஓதுவதின் காரணத்தினாலேயோ அந்த நெருக்கடியை நாம் ஏற்படுத்தக்கூடாது. போகிறோம், நமக்கு தக்பீர் கட்டி கொஞ்ச நேரத்தில் நம்ம பிஸ்மில்லான்னு கூட சொல்லலை, அவர் ருக்குவுக்கு போயிட்டாருன்னா நாம் சரியான நீயத்தோடு அந்த தக்பீர் கட்டியிருந்தால் நாம் அவ்வாறே இமாமோடு சேர்ந்து கொள்ள வேண்டியதுதான். நம்முடைய சூரத்தில் ஃபாத்தியாவினுடைய பொறுப்பை இமாம் எடுத்துக்கொள்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் சொன்னீங்க. மற்றொரு நேர் இருக்காங்க, யாரு பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க திருநெல்வேலி இருந்து பேசுறோம். உங்களுடைய பெயர் என்ன? பெயர் வந்து ஹமிதா. சரி, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. இந்த ஃபஜ்ருக்கு நைட்டு எந்திரிக்கணும்னு நினைச்சிட்டு படுக்கிறது, ஆனா திடீர்னு எந்திரிக்க முடியாம போயிருது. சரி, அப்படி போற மட்டும் அந்த ஃபஜ்ர் தொழுவை நான் எப்போ தொழுவலாம்? அதால லுகா 10 மணிக்கு தொழுகிறது வந்து நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபஜ்ருக்கு எந்திரிக்க முடியல, முதல்ல நாம் அதற்குண்டான முழு முயற்சி எடுக்கணுங்க. ஹலரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானே என்னுடைய ரெண்டு குழந்தைகளையும் கவனிக்க வேண்டியிருக்குது, அதற்கு பிறகு மாவு அரைக்க வேண்டியிருக்கிறது, தொட்டிலில் ஆட்ட வேண்டியிருக்கிறது, வீட்டினுடைய பொறுப்புகளை செய்ய வேண்டியிருக்கிறது, அதற்கு பிறகு துணிகளை துவைக்க வேண்டியிருக்கிறது, கணவனுக்கு தேவையான காரியங்களையும் நான் செய்து கொடுக்க வேண்டியிருக்கிறது, எல்லா வேலைகளையும் நான் ஒரு ஆளாக இருந்து செய்ய வேண்டியிருக்கிறது. யார சொல்லலாம், எனக்கு ஏதாவது ஒரு வேலைக்காரர் நீங்கள் எனக்கு தந்தால் நன்றாக இருக்குமே என்று செய்தத்தினா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. என்ன காரணம் கேட்டாங்க, என்னுடைய கையெல்லாம் காய்ச்சி போயிடுது, நான் உறங்கும் பொழுது எனக்கு ஒரு உடல் முழுவதும் வலியாக இருக்கிறது. யார சொல்லலாம், இப்போ இதன் காரணத்தினால் தொழுவதிலோ மற்றதிலோ எனக்கு உற்சாக குறைவு ஏற்பட்டு விடக்கூடாது என்று மார்க்கத்தினுடைய ஒரு ஆர்வத்திற்காக செய்தத்தினா ஃபாத்திமா ரலியல்லாஹு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதற்கு எனக்கு வழி சொல்லுங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வேலைக்காரர் வருவதை விட நான் சில முறைகளை சொல்லித் தருகிறேன், உங்களுடைய எல்லா வேலைகளினுடைய பழுவும் நீங்கி உங்களுடைய வேதனைகள் வலியெல்லாம் நீங்கி நல்ல உற்சாகமான தூக்கத்தோடு நல்ல நிலையில் நீங்கள் எந்திரிக்க முடியும்னு சொல்லிட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹானல்லாஹ் 33 தடவையும் அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவையும் அல்லாஹு அக்பர் 34 தடவையும் வேறொரு ஹதீஸ் ரிவாயத்து பிரகாரம் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தடவையும் சொல்லுவதாக வருகிறது. இவ்வாறு சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு ஆட்களும் தூக்கத்துக்கு முன்னால் அவங்க இந்த தஸ்பீஹாத்தே ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய இந்த தஸ்பீகளை சொன்னாலே அவர்களுடைய உடல் வலிகள் நீங்கி அவர்களுக்கு சரியான முறையில் எந்திரிக்க முடியும். அடுத்தது சூரத்துல் கஹ்ஃபினுடைய கடைசி ஆயத், இன்னல்லதீன ஆமனு வஅமினு ஸாலிஹாத்தி கானத்லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. இந்த ஆயத்தை ஓதிவிட்டு நாம் தூங்கினால் கண்டிப்பாக நாம் நினைத்த நேரத்திலே அல்லாஹு தஆலா நமக்கு விழிப்பை தருவான். இதெல்லாம் அனுபவபூர்வமான ஒரு விஷயங்க, இதை நம்ம விளங்கிக்கணும். மீறியும் ஒரு தொழுக கல்லாவாயிடுச்சு, கல்லாவாக ஆகவே கூடாது, ஆகிவிட்டால் நாம் உடனுக்குடன் எழுந்து நாம் தொழுதை விட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் நாம அன் சலாத்தின் அவு நசியஹா ஃபல் யுசல்லிஹா ஹீன தக்கரஹா. யாராவது ஒருவர் தொழுகையை விட்டு விட்டு தூக்கம் மிகைச்சு போய் தொழுகை அவருக்கு கல்லாவாகி போச்சுன்னா, இல்லை மறந்துட்டார் என்று சொன்னால், அவர் நினைத்தவுடன் அவருக்கு எந்திரிச்ச உடனே என்ன வருது, ஒரு ஞாபகம் வருது, உடனே தொழுதணும். ஃபல் யுசல்லிஹா ஹீன தக்கரஹா, அவர் எழுந்து அவருக்கு நாம் தொழுகலன்னு அவருக்கு சிந்தனையில் வந்த உடனேயே தொழுது விட வேண்டும். இதில் ரெண்டு விதமான ஆய்வுகள் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு தடவை இது போன்ற ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது கொஞ்சம் நேரம் கழித்து தொழுதார்கள், சூரியன் அந்த ஒரு ஈட்டியினுடைய அளவு வந்ததற்கு பிறகு தொழுதார்கள். காரணம், அந்த நேரத்தில் தொழுவது மக்ரூஹாக இருக்கிறது என்பதும், அதற்கு இது மற்றவர்கள் மற்ற ஆய்வு பிரகாரம் ஹதீஸினுடைய ஆய்வு பிரகாரம் சொல்லும் பொழுது தொழுகையினுடைய ஃபர்லான தொழுகைகள் அதற்கு மக்ரூஹான நேரம் மற்ற நேரம் என்றெல்லாம் கிடையாது. ஷாஃபி மதுஹப் பிரகாரம் தக்பீர் தொழுகையை ஒருத்தர் கல்லாவாக்கிட்டார், அது எந்த நேரமாக இருந்தாலும் சுன்னத்து கூட அவர்களுக்கு தொழுவதற்கு அனுமதி இல்லை, ஃபர்லான தொழுகையை உடனே தொழ வேண்டும். எந்த அளவுக்கு, ஒருவர் 5:40 எந்திரிக்கணும், 5:35 இன்னைக்கு கல்லாவாகுதுன்னு வைங்க, சுபுகு 5:40 அவர் எந்திரிச்சார்னா அதான் கல்லாவாயிடுச்சு, நம்ம லொஹரோட சேர்த்து தொழுகலாம், இல்லை என்றால் நம்ம எப்போ எந்திரிக்கிறோமோ அப்படி தொழுகலாம் என்றெல்லாம் அவர் லேட்டாக்கக்கூடாது. உடனே எழுந்து அவர் என்ன நிலையில் இருந்தாலும் அவர் ஒலுவு செய்து
உடனடியாக ஒரு தொழ வேண்டும். குளிக்க வேண்டியவராக இருந்தால் கண்டிப்பாக குளித்து விட்டு அவருக்கு ஞாபகம் வந்த உடனே அந்த கலாவை செய்துவிட வேண்டும். அதை பிற்படுத்தி அதன் மூலம் அவருக்கு ஒரு மௌத்தோ மற்றதோ வந்துவிட்டால் அந்த தொழுகை கலாவானதுக்கு அவர்தான் பொறுப்பாவார். ஒரு கலாவுடைய தொழுகையோடு இறைவனை சந்திக்கக்கூடிய ஒரு மட்டமான ஒரு மோசமான நிலை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் அது போன்ற நிலைகள் விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பான. அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தந்தியிருந்து. மற்றொரு நேர் இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம், நான் அத்திக்கடையிலேருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க, உங்களுடைய பெயர் என்னவா? என் பேர் சையது. சரி, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. ஹலோ ஹலோ, இப்போ வந்து நான் வந்து ஹனஃபி மதுஹப் சார்ந்தவன். சரி, சாஃபி மதுஹப்ல வந்து ஒரு பிரயாணத்துக்கு போகும்போதோ இல்ல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போதோ அந்த தொழுகையை வந்து ஜம்மு செய்யலாம் அந்த வச்சு வரும்போது. நான் வந்து சாஃபி மதுஹப், நான் ஹனஃபி மதுஹப்ல இருக்கிறவன். சரி, இப்ப வந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில நான் பிரயாணத்துல போவோ இல்ல வேற ஏதாவது சம்பந்தமான சூழ்நிலையில தொழுக முடியாது இருந்தாலும் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது நான் வந்து சாஃபியா மாதிரி அந்த தொழுகையை வந்து நான் ஜம்மு செய்யலாமா? சரி, அதற்கு விளக்கம் தர்றாங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஒரு நல்ல கேள்வி. நம்ம சஃபர் செய்கிறோம், சஃபர் செய்யும் பொழுது ஹனஃபி மதுஹப் பிரகாரம் ஒரு 87 கிலோமீட்டர் போயிட்டா அவங்க வந்து 2 ரக்காத்தாக, 4 ரக்காத்தினுடைய தொழுகையை 2 ரக்காத்தாக சுருக்கி தொழுகணும். இல்லை அப்படி அவங்களுக்கு ஜெம்மு செய்யறதுன்னு கிடையாது. ஜெம்மு என்று சொன்னால் லுகரையும் அசரையும் ஒன்று லுகரிலோ இல்லை என்றால் அசரிலோ சேர்த்து தொழுகிறது. நம்ம தொழுகைக்கு இப்போ போயிட்டு இருக்கிறோம், பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறோம், லொஹர்னுடைய நேரத்தை தாண்டி நம்ம பஸ் பயணம் செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால் இப்போ லொஹர்னுடைய நேரத்திலேயே நியத்து வச்சிடுறது. நான் இந்த லொஹரை கல்லாவாகுவதற்கு முன்னாடி நான் ஒரு நியத்து வைக்கிறேன், இந்த அசரோட சேர்த்து தொழுதுடுவேன் ஏன்னு நியத்து வைக்கிறது. இல்லை நம்ம லொஹரில் ஒரு இடத்துல இறங்கணும், நம்ம திருப்பி பஸ் ஏறினா நம்ம மகரிபுக்கு தான் ஒரு இடத்துல போய் சேரோம்னா நான் எனக்கு பின்னால் வரக்கூடிய அசரை இப்பொழுதே தொழுது கொள்கிறேன். இதுக்கு தாங்க ஜெம்முன்னு சொல்லுவாங்க. இந்த ஜம்முனுடைய முறை சாஃபி மதுஹபினுடைய இமாம்கள் ஆய்வு செய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிலே முஸ்தலிஃபாவிலே மற்ற இடங்களிலே செய்த அந்த ஜம்முனுடைய ஹதீஸை ஆதாரமாக வைத்து நமக்கு கற்றுத்தர்றாங்க. இப்போ ஒருவருக்கு ஹனஃபி மதுஹப் பிரகாரம் தன்னுடைய ஆய்வின் பிரகாரம் தன்னுடைய செயல்பாடுகளை செய்யக்கூடியவர் இதை பின்பற்றலாமா? தாராளமாக பின்பற்றலாம். என்றைக்குமே தன்னுடைய மனசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும். நஃப்ஸு திடீர் நம்மளுடைய சௌகரியத்திற்காக நமக்கு சாதாரண இறங்கி தொழ முடியும் என்றிருந்த சும்மா ஒரு அசால்ட்டுக்காகவே என்ன செய்யக்கூடாது. 2 மதுகபையும் ஒரு விளையாட்டாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது அல்லாமல் தொழுகை கலாவாயிரும் தெரியுது. அப்போ கலாவாக ஆகுவதை விட நாம் ஜெம்மாக தொழுது கொள்வது சிறந்தது என்ற அடிப்படையில் ஷாஃபி மதுகபினுடைய அடிப்படையில் பார்த்தால் 140 கிலோமீட்டருக்கு மேலே அவங்க போயிருக்கணும். சாதாரணமாக ஒரு 143 கிலோமீட்ரு அவர்கள் அந்த அளவுக்கு பயணம் செய்திருந்தால் தாராளமாக அவர்கள் ஷாஃபி மதுஹபினுடைய முறை பிரகாரம் அதில் ஜெம்முக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதாவது ரெண்டையும் தொழு நினைத்தால் முந்தைய தொழுகையினுடைய நேரத்திலேயே நியத்து வைத்து விட வேண்டும். ஒரு ஷரத்து. அடுத்ததாக ஒலுவு செய்யும் பொழுது அவர்கள் நியத்தோடு ஒலுவு செய்ய வேண்டும். நியத்து என்பது அவர்களுக்கு ஃபர்லு. அடுத்ததாக தொழுனுடைய 4வது ஃபர்லாக அவர்கள் வரிசை கிரமமாக செய்ய வேண்டும். அடுத்தது பிஸ்மில்லா சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். ஒருவருக்கு சிறுநீர் பிரச்சனை இருக்குது, அவருக்கு சொட்டு சொட்டாக சிறுநீர் வரும் என்று சொன்னால் ஜெம்மு செய்யும் போது கூட ஒரு ஃபருளுக்காக ஒரு ஒலுவு செய்துவிட்டு ரெண்டாவதாக அதை சுத்தம் செய்துவிட்டு 2வது ஃபருளுக்காக வேண்டியும் 2வது ஒரு ஒலுவு செய்யணும். இது போன்ற சில கண்டிஷன்ஸ் ஷாஃபி மதுஹப் பிரகாரம் இருக்குது. இதை அனைத்தையும் பின்பற்றித்தான் இவர் தொழ வேண்டும். அதுபோன்று ஷாஃபி மதுஹப்ல அசர்னுடைய நேரம் முன்னாடி வருது, அது மாதிரி மகரிப் இஷாவுனுடைய நேரம் முன்னாடி வருது. இவ்வாறு ஒரு மதுகவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அனைத்தையும் பின்பற்றி தாராளமாக ஏதாவது மொத்தம் கலாவாகவே ஆகிறது என்று சொன்னால் அதைவிடவும் சிறந்தது கலா இல்லாமல் தெழுவது. ஒன்று மொத்தமாக போவதை விட கொஞ்சம் கிடைப்பது என்பது நமக்கு சிறந்ததாக இருக்கு. சம்திங் பெட்டர் தென் நத்திங் சொல்லுவாங்க. ஒரு பொருள் ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு ஏதோ கிடைச்சா நல்லது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். இந்த முறையில் தாராளமாக நாம் என்ன செய்யலாம், தொழுகலாம். அல்லரரு ஷதீது இஸாலு பில் லரரில் ஹஃபீஃபி. ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அதை விட ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னா அந்த சின்ன பிரச்சனையை காரணத்தினால் பெரிய பிரச்சனையை தடுக்க முடியும் என்றால் அதற்கு மார்க்கம் அனுமதி தருகிறது. மஸ்ஜித் நபவியில் ஒருவர் சிறுநீர் கழிக்கிறார், அவர் சிறுநீர் கழிக்கும் பொழுது சஹாபாக்கள் தடுக்க செல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தடுக்காதீங்க. சிறுநீர் கழிப்பதன் காரணத்தினால் அது பள்ளிவாசல் நம்ம மோசமாக அசுத்தமாக போயிருது என்பது உண்மைதான். என்றாலும்
இதன் காரணத்தினால் அவன் நம்ம போய் உடனே தடுத்தா அவனுடைய உடலுக்கு பெரிய பாதிப்பு வந்துடும், இல்லை அவர் எந்திரிச்சார்னு சொன்னால் பள்ளிவாசல் முழுவதும் ஆகிவிடும், அதை விட அந்த பெரிய பிரச்சனையோடு இந்த சின்ன பிரச்சனை பரவாயில்லை என்று சொன்னார்கள். இந்த அடிப்படையில் நம்ம தாராளமாக ஒரு மதுகவை அதனுடைய முறை பிரகாரம் பேணி தொழுது கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தெரிஞ்சது. நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கின்றோம். இன்றைக்கு தொழுகை சம்பந்தமாக நிறைய நேயர்கள் வந்து கேள்வி கேட்டாங்க, அவர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இன்ஷால்லாஹ் அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். ஜஸாகும்ல்லாஹ் கைரா. அல்ஹம்துலில்லாஹ், அன்பான நேயர்களே, ஹசரத் அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு மிக சிறப்பான முறையில் தெளிவான விரிவான சட்ட விளக்கங்கள் தொழுகை சம்பந்தமாக நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றார்கள். அந்த விளக்கங்களை முறையாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தவறுகளை களைந்துவிட்டு வல்லோன் அல்லாஹினிடத்தில் இறையச்சம் உள்ளவர்களாக வாழ வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக என்ற துவாவுடு இன்ஷாலா. அடுத்த ஒரு நிகழ்வில் தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.